Hello friends, welcome to Ronnie Taylor's. Product design ke enna material kaan paakalam adukku naan nam channel subscribe la subscribe irunga material enna paakalam. Needle number 10 eduthiruken. First line vandha nama sugar bead potukalam. Pa fabric loop potu beads potukalam. Fabric loop podama kuda neenga rendu rendu beads a potukalam. Eppozhum pole nerukam illada maariki paathutu indha maari podunga. Nama extra iruka beads a eduthittu நீடில் உள்ள போட்டு நாட் போட்டுக்கலாம் நம்ம அடுத்த லைன் வந்து நம்பர் 5 அண்டிக் பிட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து உள்ள நாட் போடல இத கட் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லனா நம்ம அப்படியே நீடில் எடுத்துக்கலாம் அடுத்த லைன் வந்து நம்பர் 5 அண்டிக் பிட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம sugar bead போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து சைடு ஸ்டிட்ச்லாம் போட்டுட்டு Sleeve oda center pagathil irundhu 1 inch thalli fabric la potu kundan stone potukalam stone potittu stone chuthilum nama sugar bead potukalam beads chuthilum nama fabric la potu beads potukalam beads vandu eppovume nerukama podadinga konja indha mari sari pannittu pottingna ungalku aari needle la potta mari neat ah irukum பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திலகம் சிப் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் வர மாதிரிக்கு ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் அந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் கீழே விழாமல் நீட்டாக இருக்கும் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம் ஸ்டோன்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம் சுகர் பீட்ஸ் எடுத்துட்டு இது மாதிரி வச்சு பார்த்துட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு போடுங்க அது மாதிரி போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம் திலகம் சிப் ஸ்டோன் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம போட்டுக்கலாம் ஸ்டோன் போடுறதுக்கு ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் வெளியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு பார்த்து போடுங்க ஸ்டோன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சுகர் பீட் இருக்குல்லையா இதை ஒட்டில் நீடில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த வளைவு போட்டுக்க பாருங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் சுகர் பீட் போட்டுக்கலாம் பீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அப்புறம் தேவையில்லாத எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா சைடு ஸ்டிச் போட்டுக்கணும் ரொம்ப வந்து டைட் பண்ணாதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருங்க அப்போ தான் வந்து வளைய வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப டைட் பண்ணோம்னா வளைய வந்து நேர் கூட மாறி
இதில் போட்டுட்டு நம்ம இதிலிருந்து இந்த ஸ்டோன் வரைக்கும் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை சுற்றிலும் ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து வச்சு பார்த்துட்டு எப்போவுமே ஃபேப்ரிக்கில் போட்டு போடுங்க. இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதிலேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கனாலும் ஓகே தான். சென்டர் பகுதியிலேருந்து மார்க் பண்ணுங்கள், லைன் மார்க் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி அடுத்த லைனில் வந்து வர்றத மாதிரிக்கு இதுக்கு நேராக ஒன்று, இந்த அடுத்த லைனுக்கு அடுத்த லைனில் இதுக்கு நேராக வர்ற மாதிரி நம்ம வந்து இது சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். எங்கள் போட்டோலேயே அதே மெத்தடில் எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுட்டு இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீடு பீட்ஸ் எடுத்துட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு போட்டுக்கலாம். எல்லா லைன்லையுமே நம்ம வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக சைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம் பீட்ஸ்லாம். த்ரெட்டு வந்து நான் சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு 3 பீட்ஸ் கிடையில கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரெங்குலேருந்து இடமா எடுத்ததுக்கப்புறமும் பீட்ஸ் வந்து கலண்டு வராமல் நீட்டாக இருக்கும். தனித்தனியாக எல்லா பீட்ஸ்க்குமே நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பார்டர் லைன் மட்டும் நெக்குக்கு வரும். ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.